நண்பர்களே, விளையாட்டு அப்படின்னு வரும்பொழுது என்னதான் திறமை இருந்தாலும் திறமையை வந்து வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் ஒரு வீரரால் வந்து சிறப்பாக செயல்பட முடியும். இந்தியனில் வந்து பல வீரர்களுடைய திறமையை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து வெளியில் கொண்டு வந்த ஒரு பெருமை வந்து கங்குலிக்கு வந்து போகும். கங்குலிக்கு பிற்காலம் பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி வந்து பல வீரர்களோட திறமையை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து சிறப்பாக வந்து விளையாட வச்சுட்டுருக்காரு. அந்த வகையில் தான் ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து ஓப்பனிங் களமிறக்குனதே வந்து தோனி தான். அதேமாதிரி வந்து விராட் கோலியோட பேட்டிங் ஆர்டரை வந்து மாற்றுனதும் வந்து தோனி தான். அதே மாதிரி வந்து கேதர் ஜாதவுக்கு பந்து வீச வாய்ப்பு கொடுத்த கேப்டனும் வந்து மகேந்திர சிங் தோனி தான். கேதர் ஜாதவ் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வந்து சூப்பராக 3 விக்கெட்டை வந்து எடுத்திருப்பார். அதுவும் வந்து முக்கியமான 3 விக்கெட். இது பற்றி வந்து கேதர் ஜாதவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து மகேந்திர சிங் தோனி தான். ஏன்னா என்னாலே வந்து பால் போட்டு விக்கெட் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு வந்து நம்பிக்கை ஏற்படுத்தினது வந்து தோனி தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் வந்து பேட்டிங்காக மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், பவுலிங்காக வந்து ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன். பவுலிங்காக ப்ராக்டிஸ் பண்ணால் பேட்டிங்கும் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்து எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து தோனி தான். தோனி வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அதிக நேரம் வந்து பந்து வீச்சுக்காக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நானும் வந்து முழு நேரம் பந்து வீச்சாளராக மாறுறதுக்கும் நான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேதர் ஜாதவ் வந்து தோனிக்கு வந்து புகழாரம் சூட்டியிருக்காரு. இந்த விஷயம் வந்து தோனி ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு. சஹால் மற்றும் குல்தீப் இவங்கள மாதிரி வந்து கேதர் ஜாதவ் வந்து முழு நேர பந்து வீச்சாளராக மாறணும், ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கு வந்து வரணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. கேதர் ஜாதவுடைய பவுலிங் பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.